கேள்வி எண் 154. குரட்டை ஏன் வருகிறது? இயற்கை வைத்தியம் என்ன? பதில்: தொண்டை பகுதியில் ஒரு குழாய் இருக்குது. இதுக்கு உணவு குழாய்னு பேர், ஃபுட்டு பைப். அதே சமயம் இதுக்கு காற்று குழாய்ன்னு பேர், விண்டு பைப். இந்த பைப்புக்கு ரெண்டு பேர் இருக்குது. இந்த குழாய் விரிஞ்சு அகலமாச்சுன்னா குரட்டை வருங்க. உணவு சாப்பிடும் பொழுது இந்த குழாய் வழியாக போய் வயிற்றுக்கு போகுது. மூச்சுக்காற்று இழுக்கும் பொழுது இதே குழாய் வழியாக போய் தான் நுரையீரலுக்கு திரும்புது. வாந்தி எடுக்கும்போது இதில் தான் வருது, எச்சி திப்பும்போது இதில் தான் வருது. இப்படி ஒரே குழாயில் பல வேலை நடக்குதுங்க. இந்த குழாய் விரியும் பொழுது நமக்கு குரட்டை வரும். இந்த குழாய் விரியறதுக்கு பல காரணம் இருக்குது. காரணம் ஒன்று, அதிகமாக பேசினா விரியும். தீர்வு ஒன்று. எனவே இந்த சொற்பொழிவாளர்கள், வாத்தியார்கள், மேடை பேச்சாளர்கள், மைக்கே இல்லாமல் டாப்பிக்கே இல்லாமல் வீட்டில் தேவையில்லாமல் நிறையா பேசிகிட்ருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் பேசுகிறத குறைச்சாவே சரியாக போயிடும். அப்படி நிறையா பேசுகிறதா இருந்தால் நடுவில் இடைவெளி விட்டு மூச்சுக்காற்று இழுத்து பேசணும். இல்லைன்னா இளநீ தண்ணி மோர் இந்த மாதிரி குடித்து தொண்டையை நினச்சிட்டு பேசணும். இப்படி பேசுனா அந்த பைப் வந்து விரியாது. காரணம் ரெண்டு, கழுத்துக்கு போதுமான அசைவு இல்லாததால் இந்த குழாய் வந்து அகலமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தால். இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேங்க. உடற்பயிற்சி, கழுத்து பயிற்சி. தினமும் காலை, மதியம், மாலை ஆகிய மூன்று வேளைகளில் இப்போ நான் சொல்கிற கழுத்து பயிற்சியை மட்டும் ரெகுலராக செஞ்சிங்கன்னா அந்த பைப்பு சுருங்கிடும். கழுத்து பயிற்சி செய்கிறதுக்கு சிறப்பு பயிற்சி. பயிற்சி ஒன்று, நேராக நின்றுக்கணும், கண்ணை மூடிக்கணும், கழுத்தை முன்னால் தொங்க போடணும், அதுக்கப்புறம் பின்னால் கொண்டு போய் பின்னால் தொங்க போடணும். அதாவது கழுத்தை முன்னால் பின்னால் மெதுவாக அசைக்கணும். முன்னால் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் தாடையை நெஞ்சை தொடணும், பின்னால் கொண்டு போய் கழுத்தை பின்னால் தொங்க போடணும். இப்படி 20 முறை செய்யணும். பயிற்சி ரெண்டு, நேராக நின்றுக்கிட்டு கண்ணை மூடிட்டு கழுத்தை இடது பக்கமாக திருப்பணும். ஷோல்டர் பக்கத்தில் மறுபடியும் வலது பக்கமாக திருப்பணும். இப்படி மெதுவாக செய்யணும். இப்படி ஒரு 20 முறை செய்யணும். பயிற்சி மூணு, கழுத்தை பக்கவாட்டில் திருப்பணும். நின்றுட்டு கண்ணை மூடிட்டு கழுத்தை பக்கவாட்டில் திருப்புறது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, காது வந்து தோல் மேலே ஷோல்டர் மேலே இடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். பக்கவாட்டில் முயற்சி பண்ணணும். மெதுவாக செய்யணும். இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம். இப்படி 20 முறை செய்யணும். நாலாவது பயிற்சி, நேராக நின்று கண்ணை மூடிட்டு கழுத்தை சுற்றணும், மொத்தமாக சுற்றணும், மெதுவாக. வலது பக்கமாக 20 முறை, இடது பக்கமாக 20 முறை. இந்த கழுத்து பயிற்சி செய்யும் பொழுது தயவு செய்து மெதுவாக பொறுமையாக செய்யுங்க, இல்லைன்னா கழுத்து சுலுக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நான்கு பயிற்சியும் தினமும் காலையில், மதியம், சாயந்தரம் மூணு வேளை ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பயிற்சியும் 20 முறை செய்யணும். அந்த 20 சுத்து செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் உணவு குழாய் சுருங்கி குரட்டை நின்றுருங்க. காரணம் மூணு, உணவு குழாய் சுருங்குவதற்கு தேவையான சத்து பொருள் உடலில் குறைபாடு. தீர்வு மூணு, உணவு குழாய் சுருங்குவதற்கு சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, தூதுவளை இலை, மிளகு, திப்பிலி, முள்ளங்கி இது போன்ற பொருள்களை அடிக்கடி சாப்பிட்டு வாருங்கள், குழாய் சுருங்கிவிடும். மேலே இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த பொருளை எப்படி சாப்பிட்லான்னு கேட்காதீங்க. பச்சையாகவும் சாப்பிட்லாம், வேக வச்சும் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் சாப்பிட்லாம், சாப்பிட்ட பின்னாலையும் சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், எப்படியாவது சாப்பிட்டா போதுங்க. இதில் முக்கியமாக இந்த தூதுவளை இலை இருக்கு இல்லைங்களா, அது வந்து குரட்டிக்கு ஒரு அற்புதமான மருந்துங்க. அதனால் தூதுவளை இலையை ரசம் வச்சு சாப்பிட்லாம், சாறு குடிக்கலாம், சூப்பு சாப்பிட்லாம், பொடி சாப்பிட்லாம், லேகியம் சாப்பிட்லாம், தூதுவளை இலை சம்மந்தப்பட்ட எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க, குரட்டை சரியாயிடும். அதனால தான் தாய் மனசு அப்படிங்கிற தமிழ் படத்தில் தேவா இசையில் தூதுவளை இலை அரைச்சி தொண்டையில் தான் நினச்சி மாமங்கிட்ட பேச போகிறே மணிக்கணக்கா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. எனவே மாமனோட பேசும்பொழுது அந்த காலத்தில் நிறையா பேசினா தொண்டை விரிஞ்சு போயிருமாம்மா. அதனால் தூதுவளை இலையை அரைச்சி தொண்டையை நினச்சிட்டு தான் மாமாட்டியே பேசுவாங்களாம்மா. பாருங்கள், இது போன்ற மூலிகை பாடல்களை அடிக்கடி கேட்க வேண்டும். காரணம் நாலு, உடல் பருமன்
அதிகமாச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்னாகும், மொத்த உடம்பு பருமனாகும் பொழுது இந்த குழாயும் பருமனாகுமா? அப்போது குறட்டை வருங்க. தீர்வு நாலு, அதனால் உடல் எடையை குறைச்சாதான், அதாவது நம்ம ஸ்லிம் ஆனாதான் குறட்டை நிற்கும். எனவே நாலுமா யோகான்னு நான் ஒரு யோகா சொல்லி கொடுக்குறேங்க, தினமும் அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடல் பருமன் குறையுங்க. இந்த நாலுமா யோகா வந்து யூடியூப்பில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை லிங்க் போடுறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீட்டில் நாலுமா யோகா செய்யுங்க, உடல் பருமன் குறையும், அதன் மூலியமாக அந்த பைப்பு சுருங்குச்சுன்னா குறட்டை சரியாயிருங்க. இல்லை நாலுமா யோகா வந்து உங்களுக்கு கொரியர் மூலியமாக டிவிடி வேணும்னா 9629032767 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், வீட்டுக்கு கொரியர் வரும். தீர்வு அஞ்சு, இந்த மாதிரி நான் மூலிகையெல்லாம் சாப்பிட முடியாதுங்க, பயிற்சி எல்லாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு எதாவது டைம் எல்லாம் இல்லைங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா உடனடியாக தீர்வு வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அலோபதி டாக்டர் சென்னையில் இருக்கிறார், அவர் ஆப்ரேஷன் பண்ணி உங்கள் தொண்டையை அறுத்து அந்த அகலத்தை குறைச்சி கொடுத்துருவார். இவர் இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஆப்ரேஷன் பண்ணி பலவேத்து குரட்டையை சரி பண்ணியிருக்கார். இவர் மந்த்லி மேகசின் ஒன்று நடத்திட்டுருக்கிறாரு. அவரோட தொடர்பு எண் வந்து எங்கிட்ட இல்லைங்க, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷாச்சு. அதனால் இந்த பதிவை ஒரு வேளை அந்த மருத்துவர் பார்த்தார்னா எனது நண்பர் அவர் எனக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முடிவுரை, நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி குரட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற வழிமுறைகளை ஃபாலோ செஞ்சு தயவுசெய்து குரட்டை நிறுத்தி நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, நீங்களும் சந்தோஷமாக இருங்க, உங்கள் பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.